வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு எந்த சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? கடந்த ஒரு 4-5 கிளாஸாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுத்தேன், உங்களை இன்வால்வ் பண்ணேன், மெர்ச்சன்டைசிங் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் என்பதை புரிய வைத்தேன். அடுத்து நம்ம என்ன செக்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதோடு சேர்ந்து யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஷிப் ஆக நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிக்குங்க, இந்த சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, என்ன ஆக்சுவலாக பிரிண்டிங்னா என்ன? வாட் இது பிரிண்டிங்? வாட் இது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி பிரிண்டிங்? பிரிண்டிங் என்பது ஒரு ஆடையை அழகுபடுத்துவது. இட் இஸ் அ டெக்கோரேட்டிங் ஆஃப் தி ஃபேப்ரிக், டெக்கோரேட்டிங் ஆஃப் தி கார்மெண்ட். இந்த பிரிண்டிங் என்பது இன்றைக்கு நேற்று இல்லை, தொன்று தொட்டு அதனுடைய ஹிஸ்ட்ரியை வந்து அனலைஸ் பண்ண முடியல. ஒரு சில ஹிஸ்டாரியன்ஸ் வந்து சொல்கிறாங்க 2000 இயர்ஸ் பேக்குங்கிறாங்க, சில புக்ஸில் ரீட் பண்ணால் 5000 இயர்ஸ் பேக்குங்கிறாங்க, இந்த மோட்டிவ் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது எஜித்தன் ஃபீல்டிங்கில் அப்படிங்கிறாங்க. நம்ம தமிழ் கல்ச்சரே பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு நம்ம வந்து நிறையா நம்ம சிவிலைசேஷனில் ரொம்ப நம்ம வந்து அட்வான்ஸ்டாக இருந்திருக்கோம். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்திங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அனலைஸ் தி ஹிஸ்ட்ரி. எப்போலேருந்து பிரிண்டிங் வந்துச்சுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் பிரிண்டிங் என்பது ஒரு முக்கியமான அங்கம், கலை வடிவத்தில் இது ஒரு முக்கியமான அங்கம் என்பது மட்டும் தெரியும். ஏன்னா இந்த பிரிண்டிங் என்பது ஆடையினுடைய வடிவமைப்பில் மிக முக்கியமான பங்கு வகித்திருக்கிறது. சாதாரணமாக ஒரு ஃபேப்ரிக்கை நீங்கள் ஒரு துணியாக ஒரு கார்மெண்ட்டாக தைச்சி விற்கணும் அப்படின்னா கஷ்டம். ஆனால் அதில் சிம்பிளாக லாஜிக்கலாக ஒரு அட்ராக்டிவாக மனிதனுக்கு பிடித்த இதமான கலரில் நல்ல ஒரு மோட்டிவ் இது பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நிறைய வந்து மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும், மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கும். ரெண்டாவது கலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஒரு 6 கலர் அப்படிங்கிறத ஒரு பேசிக் கலர்ஸ், 4 தான் சொல்லுவாங்க. அந்த 4 கலர் அப்படிங்கிறத தாண்டி நம்ம நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கலரோட ஒவ்வொரு சேர்ந்து ஒவ்வொரு கலரோட ஒவ்வொரு கலர் சேர்த்து சேர்த்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த ஒரு அட்வான்ஸ்டு ஒரு இதில் நம்ம இன்றைக்கி அதிகமாக யூஸ் பண்ணுறது சிந்தட்டிக் கலர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அந்த சிந்தட்டிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறோம், நிறைய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹைஜீனிக் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. பட் வி கனாட் அவாய்ட் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு நம்ம பார்த்தா யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் ஆர்கானிக் அப்படிங்கிற, அதாவது பார்த்திங்கன்னா நேச்சுரல் டைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேச்சுரல் டைஸை யூஸ் பண்ணி பழங்காலத்துலேருந்து நிறைய வந்து பிரிண்டிங் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த நேச்சுரல் டைஸில் பார்த்திங்கன்னா நம்ம நினைப்போம் எப்படி அந்த டைஸெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நினைப்போம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் உங்களுக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த பாலித்தீன் பையை வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்காக வேண்டி மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஆனால் தமிழில் வந்து மதுரை ஏரியாவில் இந்த மஞ்சப்பை தொன்று தொட்டே உபயோகப்படுத்திகிட்ருக்காங்க. அந்த மஞ்சப்பைக்கு எப்படி டை பண்ணாங்க? ரொம்ப சிம்பிள், ஒரு சால்ட் வாட்டரில் ஹாட் வாட்டரில் அந்த துணியை ஊற வச்சுட்டு கொஞ்சம் அதில் லைம் பிழிஞ்சு விடுவாங்க, இல்லை வந்து வெனிகர் ஊற்றிக்குவாங்க. ஊற்றிட்டு அந்த துணியை அந்த ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு திருப்பி கோல்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த துணியை நீங்கள் டை பண்ணுங்கள். மஞ்சள் சாதாரண ஒரு டர்மரிக் இல்லை ஊற வச்சுருங்க. 24 hours ஊற வச்சா ஒரு கலர் வரும், 12 hours ஊற வச்சா ஒரு கலர் வரும். இப்போ இந்த டர்மரிக்கில் ஊற வைக்கும்போது அந்த மஞ்சள் கலர் நமக்கு வந்து பை வந்துடுது. அது திருப்பி வாஷ் பண்ணும்போது எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸசிவாக இருக்கோ அது வந்து ட்ரெயின் ஆகிடும், மீதி பையில் வந்து அந்த கலர்ஸ் வில் பி ரீடைன்டு. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கலர் எடுத்தாங்க. இண்டிகோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அது என்ன செடிம்பாங்க பர்ஃபெக்ட்லி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அவுரி செடி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இண்டிகோ அதுதான் பேசிக் ப்ளூ. ஆக்சுவலி இண்டிகோ பெயிண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, பேசிக் ப்ளூ வந்து அந்த இண்டிகோ அவுரி செடியிலேருந்து தான் வருது. அந்த அவுரி இலை அதை எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா தட் வில் கிவ்ஸ் யூ ப்ளூ லிக்யூட். இந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் அஸ்டானிஷ் ஆயிடுவீங்க. ஒரு குறிப்பிட்ட 19th century அண்ட் பிஃபோர் தட் எப்போ ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி உள்ளே வந்ததோ அவங்களுடைய இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு வந்து இந்தியா உபயோகப்படுத்தியிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி உபயோகப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா
இவங்களுக்கு இண்டிகோ அப்படிங்கிற அந்த பொருள் அவுரியிலிருந்து உங்களுக்கு அந்த ப்ளூ வேணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபார்மர்ஸு தங்களுடைய ஃபுட் கிரெயின்ஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அவுரியை கல்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு கல்கட்டா ஏரியாவில் வந்து நிறைய ப்ரெஷரைஸ் பண்ணி இந்த ஜமீன்தார்கள் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கொலாபரேட் ஆகி நிறைய விவசாயிகளை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அந்த அவுரி தான் நீங்கள் பயிரிடணும், அந்த அவருடைய பயிரிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சன் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பல கணக்கான ஏக்கர்கள் வந்து ஒரு ஃபுட் கிரெயின்ஸ் இல்லாமல் அவுரிக்கு போகும்போது என்ன ஆகும், நமக்கு ஃபுட் ஷார்ட்டேஜ் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கு ஹிஸ்ட்ரி ஒவ்வொரு விஷயம் படிக்கும்போது நமக்கு ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி வந்து வெளியே வருது. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எந்த எப்போலேருந்து வருது, நமக்கு வந்து இந்த நேச்சுரல் கலர்ஸ் வந்து சாதாரணமாக ஒரு வெஜிடபிள்லேருந்து ஒரு பிளான்ட்லினுடைய ஸ்டெம்லேருந்து ஒரு கிழங்குலேருந்து நிறைய எடுத்திருக்காங்க நேச்சுரல் கலர்ஸ். ஒரு பீட்ரூட் எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து வர ஒரு கலர், இட் கிவ்ஸ் எ கலர். பாக்கு அதுலேருந்து ஒரு கலர் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக அன்றாட யூஸ் பண்ணுற விஷயங்கள்லேருந்தே வருது. பாக்குலேருந்து எடுக்கலாம், பீட்ரூட்லேருந்து எடுக்கலாம், அவுரியிலேருந்து எடுக்கலாம். ஏன் வந்து நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருளை வந்து நீங்கள் வந்து நேச்சுரலாக நீங்கள் வந்து ஒரு தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா அதனுடைய நேச்சுரல் கலர் வந்துடும். அந்த கலரை நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி கூட பயன்படுத்தலாம். அப்போ இதுக்கு ஃபிக்ஸிங் எப்படி பண்ணுறாங்க, அந்த ஃபிக்ஸிங் தான் நான் சொன்னேன். நேச்சுரல் ஃபிக்ஸ் நேச்சுரலாக வந்து நம்ம எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னா வெனிகர் இருக்கணும். வெனிகருங்கிறது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் தான், அதாவது வெஜிடபிள்லேருந்து எடுத்து ஒரு 5% வந்து அசிட்டிக் ஆசிட் இருக்கும், அதோட 95% வாட்டர் கலந்து விற்கிறதும் வெனிகர். சிந்தட்டிக் வெனிகர் கிடையாது, சிந்தட்டிக் வெனிகர்ங்கிறது பியூர் கெமிக்கல். நான் சொல்லி ஆர்கானிக் வெனிகர், ஆர்கானிக் வெனிகரில் வந்து இந்த அதாவது அசிட்டிக் ஆசிட் லெமன்லேருந்து ஆப்பிள்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கிற அந்த அசிட்டிக் ஆசிடோடு சேர்த்து வாட்டர் கலந்து 5% அதில் இருக்கும் அதாவது வெனிகர், மீதி 95% வாட்டர் தான் இருக்கும். இதையும் சால்ட்டையும் கலக்கலாம், இல்லை டைரெக்டாக லெமன்லேயே அசிட்டிக் ஆசிட் இருக்குது, சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அசிட்டிக் ஆசிட் இருக்குது. அப்போ அந்த டைரெக்டாக நீங்கள் லெமனே என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி உப்பையும் அதையும் சேர்த்து பாயில் பண்ணும்போது அந்த துணி நீங்கள் என்ன டைஸ் இது பண்ணுறீங்களோ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுது. இப்படி தொன்று தொட்டு நம்ம ஊரில் நிறைய விஷயங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிகிட்டு இருந்தது தான். இது டையிங்க்கு நீங்கள் நினைக்கலாம், டையிங்க்கும் பிரிண்டிங்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சீனி சாக்கு அரிசி சாக்கு இதெல்லாம் பிரிண்டிங் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, நம்ம ஊர்களில் ஒவ்வொரு ஊரில் இருக்கும் அதை பிரிண்டிங் போட்டு அவங்க பிராண்டை இது பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில், இது வந்து இப்போ நேரத்தில் இல்லை, நம்ம கிட்டத்தட்ட 100 வருஷமாக முன்னாடி இருந்தே பார்த்துட்ருக்குறோம். இப்போ சிந்தட்டிக் டைஸு இந்த 19th century தான் சிந்தட்டிக் டைஸே வந்து 1857 பிறகு தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது சரியா. அப்போது இந்த சிந்தட்டிக் டைஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், கண்டிப்பாக நேச்சுரல் கலர்ஸ் தான். அந்த நேச்சுரல் கலர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இது இவங்க வெஜிடபிளில் இருந்து கிரியேட் பண்ணுறது அந்த நேச்சுரல் கலர்ஸ். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இந்த பிரிண்டிங் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணியிருக்காங்க, சாக்கில் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஏன் சுவரில் கூட பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து இந்த பிரிண்டிங் மூலமாக தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வசந்தமயமாக்கியிருக்கான். அந்த பிரிண்டிங்கை பற்றி நம்ம பேசும்போது நம்ம இந்த நேச்சுரல் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நேச்சுரல் கலர்ஸ் இன்றைக்கி பாசிபிளா சார்னா இது பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா அந்த நேச்சுரல் கலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி த பிக்மெண்ட் அதாவது அந்த கலர் எசன்ஸ்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ரெண்டாவது ப்யூரிட்டி இருக்காது, ரெண்டாவது அதை வந்து நம்ம வந்து அந்த ப்ராசஸ் இஸ் எ லெபோரியஸ் ப்ராசஸ். இன்றைக்கி இருக்கிற மாஸ் கன்சம்ஷனுக்கு அது வந்து இட்ஸ் எ க்வெஸ்சன் மார்க். பட் நேச்சுரல் கலர் இஸ் ஆல்வேஸ் சேஃப். இன்றைக்கி சொல்கிறோம் நம்ம அந்த டர்மரிக்கில் அப்படிங்கிறதுல நமக்கு என்ன இருக்குது, ஆன்டிபயோட்டிக் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது அந்த டர்மரிக்கை யூஸ் பண்ணி நம்ம எல்லோ பண்ணியிருந்தோம்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, எந்த கெமிக்கலும் சேராமல் நம்ம வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாமே. ஏன்னா அதில் இருக்கிறது டெர்மரிக், அதை நம்ம உடம்புல ஒட்டும்போது நமக்கு வந்து அது ஆன்டிபேக்டீரியல் தான் கேரக்டர் தான் அதில் இருக்கும். அப்போ நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லையே. இப்படி நிறைய விஷயங்கள் நேச்சுரல் இருக்குது, ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த தேவைக்கு நேச்சுரல் வந்து எல்லாத்தையும் 100% பீட் அவுட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இட் இஸ் ஏ க்வெஸ்சன் மார்க். சரி, இது வந்து நேச்சுரல் அண்டு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் அப்படிங்கிறத பார்ப்போம். வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் தி பிரிண்டிங், என்னென்ன மிஷினில் பண்ணுறாங்க, என்னென்ன டைஸ் யூஸ் பண்ணுறாங்க, வேட் பிரிண்ட்னா என்ன, டிஸ்பேஸ் பிரிண்ட் என்ன, பிக்மெண்ட் பிரிண்ட் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு மெர்ச்சன்டைசராக ஒரு ஃபேஷன் டிசைனர் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோம்
ஒரு சாம்பிள் கேட்குறாங்க, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோம், ஒரு டிசைன் போட சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு மெயினாக நமக்கு என்ன வருதுன்னா செஸ் பிரிண்ட். டிஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் செஸ் பிரிண்ட். இந்த செஸ் பிரிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக எங்கேயோ பார்த்தது, எங்கேயோ கேள்விப்பட்டது, எங்கேயோ கேட்டது, அதுதான் உண்மையும் கூட, அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், எப்படின்னா செக்டு பிரிண்ட் அப்படிங்கிறாங்க. செக்டு பிரிண்ட்னா என்ன, அந்த டீஷர்ட்டில் லைன்ஸு கிராஸ் வைஸாவோ வெர்டிக்கலாவோ ஸ்கொயராகவோ ஒரு லைன்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருந்தா அது செக்டு பிரிண்ட். இந்த செக்ஸை பயன்படுத்தி நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அப்போ அதாவது ஒரு குரூப், இட்ஸ் எ செக்டு பேட்டர்ன், செக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். செக்ஸ்னா என்ன, ஒரு லைன், வெர்டிக்கல் லைனாக இருக்கலாம், ஹரிசாண்டல் லைனாக இருக்கலாம். இந்த லைன்ஸை பயன்படுத்தி ஒரு பிரிண்ட்டு, நிறைய கலர்ஸை, அதாவது நாலஞ்சு கலர்ஸை காம்பினேட் பண்ணும்போது வி கேன் கிரியேட் மோர் அண்ட் மோர் டிசைன்ஸ், ரைட்? சரி, அதுக்கு அடுத்து என்ன மாதிரியான ஒரு இது பண்ணுவாங்க அப்படின்னா லெப்பர்டு பிரிண்ட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டேன். லெப்பர்டு டிசைன், லெப்பர்டு டிசைன் என்ன அப்படின்னா, லெப்பர்டு அப்படிங்கிறது ஒரு புலி. அந்த புலியினுடைய உடம்புல எப்படி இருக்கும், எல்லோ அண்டு பிளாக் டாட்ஸ் இருக்கும். இப்போ இந்த எல்லோவையும் பிளாக் டாட்ஸையும் வச்சு நான் என்ன கிரியேட் பண்ண முடியும், அதான் சொல்கிறேன் மோட்டிஃப்னு சொல்லுவாங்க. அதை ரொம்ப சொல்லப்போனால் அந்த அதிகமாக ஃபேஷனில் யூஸ் பண்ணுற மோட்டிஃப். மோட்டிஃப்னால் என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை குறிப்பிட்ட ஒரு இன்சிடெண்ட்டோ இல்லை குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டை வச்சுட்டு நம்ம அதை வச்சு டெவலப் பண்ணுறது, அதான் மோட்டிஃப். அப்போது இந்த லெப்பர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த லெப்பர்ட் அப்படிங்கிறதுனுடைய ஸ்கின் எப்படி இருக்கும், ஒரு எல்லோ அதில் பிளாக் டாட்ஸு. இந்த எல்லோ அண்டு பிளாக் டாட்ஸை வச்சு நம்ம எந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் டிசைனோ உள்ள பிரிண்ட்டோ நம்ம பண்ணோம்னா அது அதுக்குள்ளே அந்த கிளாஸிஃபிகேஷன். இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், வைடர் ரேஞ்ச் வி கேன் கிரியேட், தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் வி கேன் கிரியேட். இந்த மாதிரி ஒரு ஒரு மெர்ச்சன்டைசருக்கு, ஒரு ஃபேஷன் டிசைனருக்கு, ஒரு செஸ் பிரிண்ட்டுக்கு ஐடியா வேணும்னா எந்த இதுக்குள்ளே நம்ம திங்க் பண்ணணும், எந்த மாதிரியான ஒரு மோட்டிவ்குள்ளே திங்க் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து திங்க் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்ன உருவாக்க முடியும்னு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதை விட்டு சும்மா ரேண்டமாக ஏதோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு விஷயமும் ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரியை வச்சு அந்த பவுண்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்து அதனுடைய அவுட்புட் வந்து நல்லா தெளிவாக இருக்கும், கலர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். சரி, இதே மாதிரி நிறைய விஷயங்களை, டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோலையும் கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் தென் வி வில் கோ ஃபார் தி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரிண்டிங், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் பிரிண்டிங், கிளாஸ் ஆஃப் டையிங், என்னென்ன மாதிரியான பிரிண்டிங் பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த மாதிரியான கிளாஸஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வர்ற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நம்மோடு இணைந்திருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், மக்களோட வந்து நீங்கள் ஒன்றியிருங்கள். இந்த இந்த ஃபீல்டுங்கிறது எவ்வளோக்குள்ள நாலேஜ் அக்யூசிஷன் அண்ட் நாலேஜ் ஷேரிங் இருக்கோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு பெனிஃபிட் வரும். ஸோ கீப் ஆல்வேஸ் லேர்னிங். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.